தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் சிகிச்சை முடிந்து நாளை தாயகம் திரும்புகிறார். அவரது வருகை தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. அதேவேளையில் தமிழக அரசியலிலும் பூகம்பத்தை கிளப்ப காத்திருக்கிறது. இது குறித்து இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் காணவிருக்கிறோம். என் உயிரிலும் மேலான அன்பு தமிழஞ்சங்களே, அது என் மக்களுக்கு இந்த துரோகம் யாராவது பண்ண விடவே மாட்டான் இந்த விஜயகாந்த். இந்த தொண்டர்கள் நம்ம என் தொண்டர்கள் இதெல்லாம் காசு கொடுத்து கூட்டமா சொல்லுங்க பாக்கலாம். ஜெயிக்கப்படும் உறுதிதான். தமிழக அரசியலில் அசைக்க முடியாத சக்தி கேப்டன் விஜயகாந்த். நடிகராக இருந்து அரசியல் களத்தில் குதித்த போது லட்சோப லட்சம் தொண்டர்கள் திரண்டு கேப்டனுக்கு ஆதரவு அளித்தது தமிழக வரலாற்றில் அசைக்க முடியாத மறைக்க முடியாத சாதனை பக்கங்கள். ஏழைகளின் ஏந்தல், வாரி வழங்கும் நவீன யுக கர்ண வள்ளல், புதியவர்களுக்கு அடையாளம், பசித்து வந்தவர்களுக்கு பிரியாணி புசிக்க கொடுத்து புதிய கலாச்சாரத்தை தமிழகத்திற்கு உருவாக்கி தந்த தன்மான தலைவர், தவறு என்றால் தட்டி கேட்க தயங்காத தைரியமிக்க தலைவன், மக்களுக்கு அநீதி நடக்கும்போது அரசானாலும் சரி கொடநாடு அரசியானாலும் சரி தட்டி கேட்க தயங்காத மதுரை மண்ணின் மைந்தன், பாதகம் செய்பவரை கண்டால் பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்ற பாரதியாரை நேரில் நினைவூட்டுபவர் கேப்டன் விஜயகாந்த். பதவியால் மக்களுக்கு எதுவும் செய்ய முடியவில்லை என்ற நிலை வந்தபோது பதவியை துச்சமாக தூக்கி எறிந்த மக்கள் தலைவன். இதனால் அவரது பின்னால் உயிரையும் கொடுக்க தயங்காத கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள். அத்துடன் பொதுமக்களும் கேப்டன் மீது அதீத பாசத்துடன் இருக்கிறார்கள். இதனால் கேப்டன் விஷயத்தில் தமிழகமே தத்தளிக்கும். அவர் நல்லபடியா வரணும், நல்ல உடம்பு நல்ல இதாகி ஆரோக்கியமா இருந்து நல்லபடியா வரணும்னு கடவுளை வேண்டிக் கொள்றோம். விஜயகாந்த் அடிக்கடி அமெரிக்கா ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாரு. ஆனால் இந்த தடவை வரதுக்கு பெரிய எதிர்பார்ப்பு காரணம் என்னென்னு சொன்னால் அவருடைய பையனுடைய அரசியல் தான். கடந்த ஒரு 2-3 மாதமாக விஜயகாந்த் சீமானுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு விஜய் பிரபாகரன் பேசிகிட்டு இருக்கிறார். அந்த ஒரு காரணமாக தான் விஜயகாந்தோடைய வருகை ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகியிருக்கு. மதவாத சக்திகளுக்கு அடிபணியாமல் ஒரு நல்ல கூட்டணியில் விஜயகாந்த் இடம்பெற்றால் தமிழகத்தில் நல்ல வளர்ச்சி இருக்குது. ஜெயலலிதா கலைஞர் இல்லாத ஒரு தேர்தலை சந்திக்க போகிறாங்க. அந்த இடத்த நிரப்பக்கூடிய வாய்ப்பு விஜயகாந்துக்கு தான் இருக்குது. அந்த வாய்ப்பை தவற விட்டுறக்கூடாது. அதாவது நாளைக்கு வராங்கன்னு சொல்லியிருக்காரு. அரசியலுக்கு அப்பாற்பட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட யங்ஸ்டர்ஸோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மதவாத சக்திகளுக்கு எதிரான ஒரு அரசியல் தான் எல்லாம் முன்வைக்கிறாங்க. நாங்களும் அந்த ஒரு இதை தான் நாங்களும் முன்வைக்கிறோம், கோரிக்கையை முன்வைக்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெருந்தலைவர்கள் யாருமே இல்லை. கருணாநிதியும் சரி ஜெயலலிதாவும் இல்லாத சரி இந்த ரெண்டு பெரிய மலைகளை எதிர்த்து நின்றவர் வந்து விஜயகாந்த். இப்போ வந்து வர கமலும் சரி ரஜினிகாந்தும் சரி ஒரு பெரிய ஆளுமைகளை எதிர்க்காமல் முன்னே வந்தவங்க. ஆனால் விஜயகாந்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலைஞராதானும் சரி ஜெயலலிதாவும் சரி எதிர்த்து முன் வந்தவர். இவர் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணும், மதவாத சக்திகளை வந்து முன்னெடுத்து நிற்கணும். அவங்க கூட வந்து எந்த ஒரு இதுவுமே விட்டு கொடுக்காமல் போய் நிற்கிறது எங்களோட கோரிக்கை. குணமாயிட்டு பழையபடி அந்த ஃபோர்ஸோடு அவர் திரும்ப பேசினார்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். யாரும் மற்றவங்க அவரை சிரிப்பாக வச்சு எதுவும் பண்ணக்கூடாது. பண்ணாமல் இருந்து அவர் சொல்கிறத நம்ம யோசித்தாலே போதும், நம்மளுக்கு சில தெளிவு கிடைக்கும். ஏன்னா அவர் பேசுறது எல்லாமே கரெக்ட் தான். ஏன்னா நீங்கள் ஒரு 6-7 வருஷத்துக்கு 2011 எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட பேச்செல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஒரு அவரோட ஐடியா, ஒரு எதிர்கட்சி தலைவரானார். தேமுதிகன்றது நல்ல கட்சி தான். அவரோட கொள்கை எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம அவரை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான். விழுப்புரம் மாவட்டம் விஸ்வநாதன் சட்டமன்ற தொகுதிய முன்னாள் எதிர்கட்சி தலைவராக இருந்த கேப்டன் அவர்கள் 2016 பிறகு சற்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டு 2017 ஜூன் ஜூலையில் அமெரிக்காவுக்கு சிகிச்சை வச்சுன்றார். முதற்கட்ட சிகிச்சை அதில் கொஞ்சம் இப்போ லேட்டாகி 2வது கட்ட சிகிச்சை டிசம்பர் 18 கிளம்பினார். அவர் பூர்ண குணமடைந்திருக்காருன்னு தகவல் தெரிஞ்சு விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அண்ணன் எல்வி தலைமையில் முருகன் கோயிலில், மயிலா முருகன் கோயிலில் வந்து ஒரு 2000 மேற்பட்டவர் மிக உற்சாகமாக 2005 தலைவர் கட்சி ஆரம்பிக்கும் போது எந்த உத்தியோகத்தில் இருந்தார்களோ கழக தோழர்கள் கசீர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் அதே வேகத்தோடு இப்போ தான் நாங்கள் காண முடிஞ்சது. கொஞ்சம் இருந்த தோல்வியில் சரியாகி அவங்க அவ்வளோ உற்சாகத்தோடு வந்து மொட்டை அடிச்சாங்க. ஆனால் மாவட்டம் கேட்டது 1500 பேர், 2000 பேர் மேலே மொட்டை அடிச்சிருக்காங்க. தலைவர் வருகையை மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து விழுப்புரம் மாவட்டத்தை அந்த கழக தோழர்களும் எல்லாம் பெருந்திரளாக கலந்து கொண்டு தலைவரை வரவேற்க இருக்கிறோம். தலைவர் இன்னும் அருமையாக பேசினார்னா தமிழகமே திரும்பி பார்க்கும். அடுத்த முதல்வர் ஆகிறதுக்கான அறிகுறின்னு நாங்கள் நினைக்கிறோம்.
இந்நிலையில் சிகிச்சைக்காக தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கடந்த டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி அமெரிக்கா புறப்பட்டு சென்றார். இதனால் தமிழகத்தில் ஒரு வெறுமை ஏற்பட்டதை போல் உணர்ந்தார்கள் தமிழக மக்கள். எம்ஜிஆர் வெளிநாட்டில் சிகிச்சை பெற்ற போது தமிழக மக்களிடையே இருந்த மனநிலை கேப்டன் விவகாரத்திலும் இருந்தது. உலகம் முழுவதும் உள்ள அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் கேப்டனுக்காக சிறப்பு வழிபாடுகள் வேண்டுதல்களை நிறைவேற்றி மனம் உருகினர் தேமுதிக தொண்டர்கள். பொதுமக்களும் அவர் பூரண குணமடைய இறைவனிடம் தொடர்ந்து வேண்டி வந்தனர். சிகிச்சைக்கு பின்னர் சத்ரியன் படத்தில் வரும் பழைய பன்னீர்செல்வமாக கேப்டன் வர வேண்டும் என நாடு முழுவதும் வேண்டுதல்களும் அரங்கேறின. கேப்டனை கடுமையாக விமர்சித்தவர்களும் தன்மான தலைவரின் பெருமையை உணர்ந்து தங்கள் கருத்துக்களில் இருந்து பின்வாங்கினர். கேப்டனுக்காக ஏங்கவும் அவர்கள் ஆரம்பித்தனர். இது ஒரு புறம் இருந்தாலும் தான் சிகிச்சையில் இருக்கிறோமே என்ற எண்ணம் சிறிது கூட இல்லாமல் தமிழகத்தையும் தமிழக மக்களையும் நினைத்து கொண்டே சிகிச்சையை கழித்தார் கேப்டன் விஜயகாந்த். அத்துடன் மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அமெரிக்காவில் இருந்து குரல் கொடுத்து வந்தார் கேப்டன். இதற்கிடையே சிகிச்சை முடிந்து சிங்க நிகர் தலைவனாக கேப்டன் வருவார் என தேமுதிக துணை செயலாளர் எல்கே சுதீஷ் உள்ளிட்டோர் தொடர்ந்து மக்களுக்கு அவ்வப்போது தெரிவித்து வந்தனர். தலைவர் கேப்டன் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து பூர்ண குணமடைந்து சென்னை திரும்ப உள்ளார். நாங்கள் அனைத்து தொண்டர்களும் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளோம். தமிழக மக்களும் மகிழ்ச்சியாக உள்ளார்கள். நாளை நாங்கள் சென்று நேரடியாக ஏர்போர்ட்டில் எங்கள் கேப்டன் தலைவரை சந்திக்க உள்ளோம். தலைவர் வந்துவிட்டான் தமிழக பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு கூட்டணி அறிவிப்பார். அது வெற்றி கூட்டணியாக அமையும் என்று சந்தோஷமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்க கேப்டன். வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கேப்டன் அவர்கள் வந்து மேல் சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்று நாளைய தினம் வந்து தமிழகம் வந்து திரும்ப இருக்கின்றார்கள். அதுக்கு தமிழகமே வந்து மிக ஆவலுடன் காத்துக்கொண்டிருக்கு. தொண்டராகிய நாங்களும் வந்து ஆவலோடு காத்துக்கொண்டு இருக்கிறோம். கேப்டனுடைய வழிகாட்டுதலின் பேரில் அந்நியாருடைய தூண்டுதலின் பேரிலும் நாங்கள் வந்து இன்ன வரைக்கும் வந்து கேப்டன் வருகைக்காக காத்திருந்தோம். கழக பணியும் சிறப்பாக ஆற்றி வந்தோம். நாளைய தினம் கேப்டன் அவர்கள் வருகைக்கு நாங்கள் அனைவரும் வந்து சென்னை சென்று அவர்களை சிறப்பான வரவேற்பு கொடுத்து நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி முதல்வராக இருக்கக்கூடிய எங்கள் கேப்டன் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பை கொடுத்து அவர் வழியில் என்ன கட்டளை இடுகிறாரோ கூட்டணியாக இருந்தாலும் சரி தனியாக இருந்தாலும் சரி கழகத்துக்காக அரும்பாடுபட்டு வெற்றியை தேடி தருவோம் என்பதை ஒன்றிய கழகத்தின் சார்பாகவும் நகர கழகத்தின் சார்பாகவும் கூறிக்கொண்டு கேப்டன் அவர்களை அவளோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். நன்றி. அம்மாவும் காலமாயிட்டாங்க, எம்ஜிஆரும் காலமாயிட்டாங்க, கருணாநிதியும் காலமாயிட்டாங்க, விஜயகாந்தானே வரட்டும் நாட்டை ஆளட்டும். அமெரிக்காவிலேருந்து வர்றாரு விஜயகாந்த், அவரெல்லாம் வந்து நாட்டை ஆளட்டும். நாங்கள் வணங்கும் இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் மேல் சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்று பூரண நலத்தோடு நாளை தமிழகம் திரும்புகிறார். புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் வருகையை எங்கள் கட்சி தொண்டர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாடு இன்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அவருடைய வருகை இன்று வரும் நடைபெறும் பாராளுமன்ற தேர்தலுக்காக அனைத்து கட்சிகளும் மிகவும் ஆவலுடன் அவர் வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் இன்று கேப்டன் என்ன கூறுவார், வந்து என்ன முடிவெடுப்பார் என்று 2011-16 எதிர்பார்த்த விட அதிக எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். இந்த எதிர்பார்ப்பு எங்களுடைய கட்சி தொண்டர்களிடையே மிகவும் உற்சாகம் அடைந்துள்ளார்கள். எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவரும் மிகவும் வேகமாக செயல்பட ஆரம்பித்திருக்கிறார்கள். எங்களுடைய கேப்டனுடைய வருகைக்காக இன்று முதலே காத்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் படைத்திரண்டு வரவேற்புக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். எங்களின் ஆறுயிர் இதய தெய்வம் கேப்டன் அவர்கள் 2ஆம் கட்ட சிகிச்சைக்காக டிசம்பர் 18ஆம் தேதி நிகழ்ச்சி வெளிநாடு சென்று சிகிச்சை வெற்றிகரமாக முடித்து கிட்டத்தட்ட 2 மாதம் கழித்து நாளை காலை தாயகம் திரும்ப உள்ளார். இந்த நிகழ்ச்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் திருச்சி வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக மிக பெரும் மாநாடு போல் எங்களுக்கு கேப்டன் வருகை உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்காக எங்களின் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழக ஊராட்சி மற்றும் சார்பணி நிர்வாகிகள் அனைவரும்
சுமார் 20 வாகனங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் நாளை கேப்டன் அவர்களை வரவேற்க. கேப்டன் விஜயகாந்த் வந்து அமெரிக்காவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லைன்னு போனார். நாளைக்கு வரதுனால எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா வர பாராளுமன்ற தேர்தலில் வந்து அவருடைய கட்சி வந்து நல்ல வலுவான இருக்குதுன்னு எங்களுக்கும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. அவர் கட்சி வந்து இந்த வாட்டி வெற்றி பெறணும்னு எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அமெரிக்காவிலிருந்து கேப்டன் அவர்கள் சிகிச்சை முடிஞ்சு வர்றாங்க. கேள்விப்பட்டோன்னே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பொதுமக்கள்லேருந்து நம்மளை சார்ந்தவங்க கட்சிக்காரவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. கேப்டனை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே நல்லது தான் பண்ணுவாங்க, நிறைய உதவி பண்ணியிருக்கிறாங்க. உதவின்னா சொல்ல முடியாத நிறைய உதவிகள் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லதாக நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது. தொடர்ந்து அந்த நம்பிக்கை வீண் போகலை, நல்ல புத்துணர்ச்சியோடு வந்திருக்கிறாங்க. நாங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். நடக்கிற பாராளுமன்ற எலெக்ஷனில் எங்களுக்கு மேலும் ஒரு புத்துணர்ச்சி. விஜய பிரபாகரன் இவங்கெல்லாம் சேர்ந்து செய்கிறத பார்க்கக்குள்ள தமிழகத்தில் கேப்டனுடைய ஆட்சி மலருங்கிறதுல நம்பிக்கை இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்நிலையில் சிகிச்சையில் பூர்ண குணமடைந்துள்ள கேப்டன் விஜயகாந்த் நாளை சென்னை திரும்புகிறார். இதனால் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியும் உற்சாகம் அடைந்துள்ளனர். தாய்முகம் காண துடிக்கும் குழந்தைகளாக மாறிப்போயிருக்கின்றனர் தேமுதிக தொண்டர்கள். கேப்டனின் வருகைக்கு முன் வருகைக்கு பின்னர் என்ற அளவில் தமிழக அரசில் மாறும் நிலை உருவாகியுள்ளது. இதனால் கேப்டனின் வருகைக்காக சென்னை ஏர்போர்ட்டை நோக்கி படையெடுக்க தொடங்கியிருக்கின்றனர் தேமுதிக தொண்டர்களும் பொதுமக்களும். எல்லா கட்சிகாரும் ஆடி போயிருந்தது. எங்கள் தலைவர் தெம்பா இருக்கும்போது இன்றைக்கி திருப்பி ஒரு சிங்கம் வெளியே வருதுன்னா அது எங்கள் தலைவராக தான் இருக்கும். அந்த தலைவரை பார்த்து இருக்கிற கூட்டணிக்காரெலாம் வந்து இப்போ சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க. இவ்வளோ குணமாகி வந்திருக்கிறாரு ஆண்டவர், அவரை திருப்பி தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறாருன்ட்டு ஒரு குணம் இருக்குது. அதுமாரி நாளைக்கு ஏர்போர்ட்டில் வராரு எங்கள் தலைவர். நாங்கள் வரவேற்கோ முன்ன நின்று ஆசீர்வாதம் வாங்குவோம் அவர்கிட்டருந்து. தமிழ்நாடை காக்கணும்னா இவர் எங்கள் கேப்டனை பிடிச்சாதான் காக்க முடியும்னு சொல்லி விடைபெறுகிறேன். புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் வந்து அமெரிக்கா போய் சிகிச்சை முடிஞ்சு வர்றது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. அவர் இருக்கும்போது அவருடைய அருமை யாருக்குமே தெரில, தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரில. அது வந்து நம்ம முகநூல் நண்பர்கள்லாம் வந்து ஒரு மாதிரி கிண்டல் அடித்து போட்டிருந்தாங்க. இன்றைக்கி அந்த முகநூல் நண்பர்களே வந்து அவர் இல்லாத போது ரொம்ப ஏக்கமாக வந்து இன்றைக்கி வந்து அவர் வரணும் அப்படின்ற ஏக்கத்தோடு இருக்காங்க. அவர் வர்றது வந்து எங்கள் அதாவது வந்து ஒரு தொண்டனாக நான் சொல்ல விரும்புறது என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்களெல்லாம் வந்து ஒரு உற்சாகமாக இருக்குது. ஒரு கடவுளே திரும்ப வர மாதிரி நாங்களாம் நினைக்கிறோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் திராவிட செம்மல் எங்கள் புரட்சி கலைஞர் தமிழகத்தின் நாளைய விடிவெள்ளி. நாளைய விடிவெள்ளின்னா எப்படி வேணாலும் சொல்லலாம், இன்றைய விடிவெள்ளி. இன்றைய வரக்கூடிய தேர்தலுக்கு ஒட்டுமொத்த தமிழகம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே தன்மான தலைவர் எங்கள் புரட்சி கலைஞர் கேப்டன் மட்டும்தான். அவரோட வருகை இந்த தமிழ்நாட்டுக்கு விடிவெள்ளியாக இருக்கும். வருங்காலம் தமிழகத்தை ஆளக்கூடிய ஒரே திறமை உள்ள ஒரே தலைவர் எங்கள் தலைவர் மட்டும்தான். நாளைக்கு எங்கள் சிங்கம் வருது. இவ்வளோ நாள் பார்க்காத ஒரு சிங்கத்தை நாளைக்கு பார்க்க போகிறாங்க. கூடிய சீக்கிரம் இந்த மக்கள் தலைவரை பற்றி உணர்ந்துருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் ஆட்சி கட்டலில் எங்கள் தலைவர் உட்காருவார். இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தனித்திறமை உள்ள ஒரே தலைவர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் திராவிட செம்மல் எங்கள் புரட்சி கலைஞர் கேப்டனை தவிர்த்து வேறு யாரும் இல்லை அப்படின்றத உறுதியாக ஆணித்தனமாக எங்களால் சொல்ல முடியும். எங்கள் தலைவரை தவிர்த்து நேர்மையான நியாயமான ஒரு அரசியல்வாதி இங்கே தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. அதை மக்கள் உணர்ந்துருக்கிறாங்க. இன்றைக்கி வருங்காலத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதோட பிரதிபலிப்பு எங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய ஒரு பேர் இயக்கமாக வளரும். எங்கள் தலைவர் வந்து சிங்கம் வருதுன்னு தான் சொல்லுகிறேன். மாற்று இயக்கத்துக்கிட்ட பேசும்போது கூட நான் பேசுகிற பேச்சு எங்கள் சிங்கம் வருது, எங்கள் சிங்கம் வருது. இப்போ கூட சந்தோஷமான முறையில் தான் சொல்லிட்டு வந்தேன் எங்கள் சிங்கம் வருதுன்ட்டு. எங்கள் சிங்கம் வரும், வந்தால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓனாய் கூட்டம் எல்லாம் ஓடி ஒழியும். எங்கள் தலைவர் கேப்டன் அவர்கள் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று தமிழகம் வருவது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. தொண்டர்கள் மத்தியிலும் சரி, நிர்வாகிகள் மத்தியிலும் சரி, தமிழ் மக்கள் மத்தியிலும் சரி, ஒரு பெருத்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. கேப்டன் அவர்கள் செய்த தர்ம காரியங்கள் தான் அவரை விரைவில் குணமடைந்து தமிழ் மக்களுக்காக உழைக்குவதற்கு ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்களுடைய சேவையை, தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பை இறைவன் அருளால் கேப்டன் அவர்கள் பூர்த்தி செய்வார்கள் என்று எல்லாம் எதிர்பார்ப்புகளும் நிச்சயமாக வெற்றி பெறும். புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இத்தனை நாளாக வந்து அமெரிக்காவில் வந்து சிகிச்சைக்காக இருந்தாங்க. இப்போ வந்து மக்களுடைய ஆதரவும் கேப்டன் இது ஆண்டவன் துணையோடு நாளைக்கு வந்து
நல்லபடியாக சிகிச்சை முடிஞ்சு சென்னை வராது. வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய தலைவர் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவெடுப்பார். அவர் எந்த கூட்டணி வந்து போகிறதுன்னு முடிவெடுக்கிறாரோ அந்த கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும். அதை தான் மக்களும் விரும்புகிறார்கள், தொண்டர்களும் விரும்புகிறார்கள். புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் திரைத்துறையில் நடிக்க வந்து 25 ஆண்டுகள் கழித்து தன்னுடைய ரசிகர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்ற இயக்கத்தை 14/9/2005 மதுரையிலே தனது தலைமையிலே ஆரம்பித்தார்கள். அவர் நடிகராக இருந்தபொழுது இந்த தமிழகத்திற்கும் ஏழை எளிய மக்களுக்கும் குறிப்பாக இலங்கை தமிழர்களுக்கும் நிறைய உதவிகளை செய்திருக்கிறார். அதேபோன்று இயற்கை இடர்பாடுகள் என்று சொன்னால் இந்தியாவிலே எந்த மூலையிலே ஏற்பட்டாலும் அதற்காக நடிகராக இருந்தபொழுதே தன்னால் என்ற உதவிகளை, பொருள் உதவி, பண உதவியை செய்திருக்கின்ற மனிதநேயமிக்க ஒரு மாமனிதர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். இந்த 2-3 வருட கால இடைவெளி தான் தலைவர் கேப்டன் அவர்களுக்கு உடல்நிலையிலே ஏற்பட்ட ஒரு சிறிய பின்னடைவு தான். அதனால் என்னென்னமோ விவாத விவாதங்கள் தொலைக்காட்சியிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. தேமுதிகவை பற்றிய எவ்வளவோ விமர்சனங்களை நாங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். 2005 இந்த இயக்கத்தை ஆரம்பித்த பொழுது ரசிகர்களாக இருந்து ஒரு மாநாட்டை நடத்தி 2005 தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தை ஆரம்பித்தார். அன்னைக்கு அந்த தொண்டர்களுடைய உற்சாகம், வேகம், இந்த வெறி எப்படி இருந்ததோ அதே மாதிரி நாளைக்கு 16/2/2019 நாளைக்கு சனிக்கிழமை தலைவர் வருகின்ற பொழுது அந்த வெறியோடு, அந்த உத்வேகத்தோடு, அந்த உற்சாகத்தோடு தொண்டர்கள் இருக்கிறார்கள். நிச்சயமாக பல்லாயிரக்கணக்கானோர் நாளைக்கு விமான நிலையத்தில் திரளப்போகிறார்கள். நிச்சயமாக தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் புரட்சி ஏற்படும். தமிழக மக்கள் எதிர்பார்க்கின்ற தொண்டர்கள், தேமுதிக தொண்டர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த மாற்றம் விரைவில் வர இருக்கிறது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் முடிவை பொறுத்தே வெற்றி அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழக அரசியல் ஜாம்பவான்களான திமுக தலைவர் கருணாநிதி மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆகியோரை எதிர்த்து அரசியல் செய்த ஒரே ஆற்றல் மிக்க தலைவர் கேப்டன் மட்டுமே. அவர்கள் தற்போது மறைந்துவிட்ட நிலையில் அந்த வெற்றியிடத்தை கேப்டன் ஒருவரால் மட்டுமே நிரப்ப முடியும். வேறு எந்த தனித்து இயங்க முடியாமல் தலைவர்களாக சொல்லிக்கொண்டு திரிபவர்களால் நிரப்புவது காணல் நீர். தமிழக அரசியலில் பெருந்தலைவர் காமராஜருக்கு அடுத்தபடியாக கிங் மேக்கராக இருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த். அதற்கு ஒவ்வொரு தேர்தலும் சாட்சியாக இருக்கிறது. கேப்டன் தேமுதிகவை தொடங்கிய பின்பு நடைபெற்ற அனைத்து தேர்தல்களின் முடிவுகள் தேமுதிக என்ற மக்கள் சக்தியை கொண்ட கட்சியின் முடிவுகளுக்கு பின்னாலே அமைந்திருக்கிறது. இந்த முறையும் அப்படியே அமையும். இதனை உணராமலும் தெரிந்தும் தெரியாமலும் கருத்து கணிப்பு நடத்துகிறோம் என்ற பெயரில் மறந்து போனவர்களுக்கும் மறந்தது போல் நடித்தவர்களுக்கும் சாட்டையடி கொடுக்க மொத்த தமிழகத்தின் தற்போதைய அரசியல் நிலையை புரட்டி போட சூறாவளியாய் நாளை வருகிறார் நம்ம வீட்டு பிள்ளை கேப்டன் விஜயகாந்த். என் உயிரிலும் மேலான அன்பு தமிழஞ்சங்களே,
அது என் மக்களுக்கு இந்த துரோகம் யாராவது பண்ணா விடவே மாட்டான் இந்த விஜயகாந்த். இந்த தொண்டர்கள் நம்ம என் தொண்டர்கள் இதெல்லாம் காசு கொடுத்து கூட்டமா சொல்லுங்க பாக்கலாம். ஜெயிக்க போறது உறுதி தான். நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிகழ்வுகள், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், சென்னை 95. மின்னஞ்சல் news@captainmedia.in.